தன்மை இருப்புணர்வை கவனிப்பது அல்லது சும்மா இருப்பது வித்தியாசம் என்ன? வித்தியாசம் கேட்குறாங்கன்னா இது ஆக்சுவலாக என்ன அவங்க மீன் பண்ணுறாங்க? உண்மையில் தேர்ந்த நன்றாக அடையக்கூடிய தெளிவை பெறக்கூடிய உண்மையை உணரக்கூடிய சாதகம் என்னன்னு கேட்குறாங்க. இதில் வந்து தன்மை இருப்புணர்வை கவனிப்பதுன்னா என்ன இருக்கும்? தன்மைனா எதுவாக இருக்கும்? நானாக இருந்துக்கிட்டு இருக்கோம், அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்னொன்று என்ன, நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சும்மா இருங்க, தியானம் கிடையாது, மெடிடேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது, ஜபம் கிடையாது, எதுவும் கிடையாது. காத்தால எழுந்தோன்னா சும்மா பாருங்கள், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் பாருங்கள். குழந்தைகளுக்கு 10-14 வயசுக்குள்ளே 1/2 மணி நேரம் காத்தால, நைட்டு 1/2 மணி நேரம் பண்ண சொல்லுங்கள், அவ்வளோதான். இவ்வளோதான், அப்புறம் 24/7 இருக்க முடிஞ்சால் இருங்கோ, இதுலேயே உள்பாவத்திலேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் கவனிங்க. அப்புறம் வந்து இதனுடைய கனெக்டட் வீடியோஸ்லாம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா மர்மங்களும் சாதகங்களும் நுணுக்கங்களும் உயிரை பற்றியதும் பிரபஞ்சத்தை பற்றியதும் நம்மளுடைய சைக்காலஜின்னு சொல்லப்படுற மனத்தில் ஏற்படுற அத்தனை பாதிப்புகளினுடைய உண்மைகள் ரகசியங்கள் அந்த மனமே யாருடையது அப்படின்லாம் எல்லாம் வருது. வார்த்தைக்கு வார்த்தை வந்து எல்லாம் ரொம்ப முக்கியமானது. சத்சங்கங்கள் உங்களை தெளிவை கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, எல்லாருக்கும் பரப்புங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து கேள்விக்கு போடுவோம். இது என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க வந்து தேர்ந்த சாதகர் கேட்ட கேள்வி இது. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு விதமாக உபதேசம் பண்ணப்பட்டிருக்கு. நான்ன்றது வந்து அடிப்படையான அகந்தை, அது வந்து உடம்பாக எழுந்துக்குது, எண்ணமாக எழுந்துக்குது, உணர்ச்சியாக எழுந்துக்குது. அந்த நான் பாவத்திலேயே, நான் பாவம் உதிக்கிற இடத்துலையே கவனிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் 1 போட்டு தன்மை இருப்புணர்வு, அதுக்கு கீழே கவனம், முயற்சியுடன் கூடிய கவனம் சொல்கிறோம். ஏன்னா உடல் உணர்ச்சியில் உடல் உணர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணும், உடல் உணர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி வந்து எண்ணத்தில் எண்ணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி புத்தியினுடைய இரட்டை உணர்ச்சிகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கவனம் வைக்கிறோம். திருப்பி இந்த கவனம் வைப்பவன் யார், நிறைய குழப்பம் வர சான்சஸ் உண்டு. அப்புறம் இதில் வந்து உண்மையாக வந்து எல்லாமே இருக்கிறது அகந்தை நான்பாவம் தான், அது வந்து இங்கே வந்து விளக்கம் தெரியல, கொடுக்கப்படலை. அதனால் இந்த சாதகம் என்ன ஆகும், இதில் விசார பார்வை கடையப்பட்டு அகந்தை இன்னது என்று உணராமல் போகக்கூடும். இந்த சாதகம் பண்ணால் தன்மை இருப்புணர்வில் நீங்கள் கவனம் பதிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, நான்பாவத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா சரிப்பட்டு வராது. அதனால் லட்சியமே மறந்து போயிடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம எளிமையாக என்ன சொல்கிறோன்னா, சும்மா இருங்க, உள்ளே வர்றது எல்லாமுமே அகந்த, உள்ளே வர்றது எல்லாமே எண்ணங்கள், உள்ளே வர்றது எல்லாமே உணர்ச்சிகள், ஃப்ளாட்டாக போட்டுருங்க. அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஏன்னா தூங்கி எழுந்த ஒன்றை பண்ண சொல்கிறோம், அப்போ தான் தூங்கி எழுந்திருக்கீங்க. தூக்கத்தில் அடியோட ஒத்தரம் கிடையாது. இப்போ இது சும்மா இருக்க வேண்டிய நிலைமை தான் நம்மளுது. தூங்காமல் தூங்குறத ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன், வெறும் அப்படியே இருக்கணும். அங்கே தூங்க விடாமல் பண்ணுவது எது, மனம் வந்துடுச்சுன்னா எண்ணங்கள் வந்துடும், உணர்ச்சிகள் வந்துடும், எல்லாம் வந்துடும், உலகம் வந்துடும், உறவுகள் வந்துடும், எல்லாம் வந்துடும். இதெல்லாம் வந்தால் அதை அப்படியே அலட்சியமாகவும் பண்ணு, அவ்வளோதான் சொல்கிறோம். இப்படி காத்தால 1 மணி நேரம் படுக்கலேருந்து எழுந்த உடனே, இது தியானம் கிடையாது, மந்திரஜபம் கிடையாது, உள்ளே ஒளியை பார்க்கறது கிடையாது, எதுவும் கிடையாது. அதே போல் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் வெறும உட்காருங்கன்றோம். குழந்தைகளுக்கு 10-14 வரைக்கும் காத்தால 1/2 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம் பாருங்கன்றோம். இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு சாதகம். இதுக்கு வந்து நான் அகந்தையை கண்டுபிடிக்கிறது எதுவுமே வேண்டாம். ஆனால் பொய்கள் எல்லாம் புத்து 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 புத்துன்னு விழும். உங்களையே அறியாமல் ஒரு புத்துணர்வோட, ஒரு நல்ல நம்பிக்கையோட, தெளிவோட, அது எப்படியோ கடையப்பட்டு சுரூப உணர்வு, ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அமைதியும் அசைவின்மயமா சுரூபம் உங்ககிட்ட மலர ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப எளிது. இதுக்கு வந்து ரொம்ப கண்டுபிடிக்கிறது அது இது எதுவுமே கிடையாது, எல்லா கதைகள் தான். அதனால தான் அங்கே கொடுத்துருக்கோம், 1/2 மணி நேரம் சும்மா இருப்பது, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உள்ளே எழும் எல்லாமுமே அகந்தைகள் தான் என்று பார்வையே கொடுக்காமல் அப்படின்னா உதாசீனம் பண்ணுங்க, அலட்சியப்படுத்துங்க எல்லாத்தையும். ஏய் நீங்கள் கிடையாது போ, நீங்கள் கிடையாது போ அப்படின்னா என்ன ஆகும், வராமல் போயிடும். இது வந்து பார்வையிலேயே பண்ணணும். அது ஒரு பார்வை, அது யாரோட பார்வையெல்லாம் விளக்கெல்லாம் கொடுக்கவே வேண்டாம். கண்ண மூடி உட்காடுறோமா, அப்படியே பார்த்துக்கிட்டே எது வந்தாலும் ஓகே, கிளம்பு 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 அப்படின்னு இருக்க விடக்கூடாது.
அப்புறம் இன்டென்ஸாக பண்ண பண்ண என்ன ஆகும், ஒன்றும் வராமல் போயிடும். ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், புத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், எண்ணங்கள்லாம் நல்லா கரெக்டாக நறுக்கு தெரிச்சா போல வாழ்க்கையை கரெக்டாக வாழ வைக்கும். ஸோ அற்புதமான ஆனந்தம் மலரும். ஏன்னா இது உள்ளைக்கும் நல்லது, வெளி வாழ்க்கைக்கும் நல்லது. அதனால சும்மா இருப்பது, சொல்லற சும்மா இரு சுரூபமாய், இதுதான். ஸோ அகந்தைகள் தான் என்று பார்வையே கொடுக்காமல் சும்மா இருப்பது தான் இந்த சும்மா இருப்பது. அதனால இது கரெக்டான வழிக்கு ஈஸியாகவும் எடுத்துகிட்டு போயிடும். அகந்தை அது இதுன்னு எதையும் கண்டுபிடிக்கணும், எல்லாம் அகந்தை தான் பா, உள்ளே வரதெல்லாம் ஏன்னா இல்லையே அங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து விவகரிக்க போகுது, விவகரிச்சுட்டு போட்டோம், எழுந்து நீங்கள் வேலையெல்லாம் எடுப்பிடுங்க, கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுங்கள், வேலைக்கு போங்க, எல்லாம் சகலம் படியுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் உள்ள ஒத்தரும் உண்மையான ஆட்கள் இல்லை. ஏன்னா ஆழ்ந்த வர்க்கத்தில் உயிர் இருந்தது, இந்த மனமும் நானும் புத்தியும் இல்லாமல் இருந்தது. ஸோ இவங்க வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க, இங்கே வரும்போதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்குது, இவங்களை ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஹேண்டில் பண்ணுறத நீங்கள் உட்கார்ந்து ஆரம்பிக்கிறது தான் உண்மையான ஆன்மீகமே. ஆன்மாவை ஆன்மா நம்மளுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படலைன்னா ஆன்மீகமே நம்மளுக்கு வேண்டாம், அது பேர் தான் ஆன்மீகம். ஸோ உள்ளே உட்காந்து பார்க்குறோம், சுரூபம் தானாக மலரும், அதுதான் உண்மையான ஆன்ம பொருள். இவ்வளவில் முடித்துக் கொள்கிறேன். அடுத்த கேள்விகள் சந்திப்போம். நல்லது.